விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் அதிமுக பா ஜனதா கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என தென்காசியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி பிரச்சார களம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தென்காசி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சார்பில் பழனி நாடார் போட்டியிடுகிறார். வேட்பாளரை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுரண்டை பகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. அதோடு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் 13 பேர் படுகொலை, சாத்தன்குளத்தில் தந்தை மகன் படுகொலை, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என அடுக்கடுக்கான கொடுமைகளை செய்து கொண்டு மறுபக்கம் கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தின் பெருமைகளை சிதைத்து பாரதிய ஜனதாவை தமிழகத்தில் நிலைநாட்டிட வேண்டும் என அதிமுக முயற்சி செய்கிறது. எனவே தமிழகத்தில் பொற்கால ஆட்சி அமைய திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அடக்குமுறையை பிரயோகம் சொல்லி ஏற்பாடு செய்த காரணத்தினால் அன்றைக்கு அடக்குமுறை ஏற்பட்டது. அது எப்படிப்பட்ட அடக்குமுறை எனில், வணிகர்கள், வியாபாரிகள் மட்டுமல்ல, விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், பெண்கள் என லட்சக்கணக்கான மக்கள் மனு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். கலெக்டரை கோவில்பட்டிக்கு போக சொல்லிவிட்டார் அரசு. அவர் தூத்துக்குடியில் இருக்க வேண்டியவர் கோவில்பட்டிக்கு போய்விட்டார். மக்கள் அமைதியாக வந்தார்கள். கைகளிலே கற்கள் இல்லை, கைகளிலே கம்புகள் இல்லை, கைகளிலே எந்த ஆயுதங்களும் இல்லை, நிராயுதபாணிகளாக வந்தார்கள். அப்படி நிராயுதபாணியாக வந்தவர்களை வேன்கள் மீது ஏறி நின்றவாறு துப்பாக்கியால் சுட்டார்கள். இது ஜலியன்வாலாபாக்கிலே பிரிட்டிஷ்காரன் ஆட்சியிலே எப்படி நடந்ததோ அதை போல இந்த துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த துப்பாக்கி சூட்டில் ஸ்னோலின் என்கின்ற பெண், 11வது வகுப்பு படிக்கிற பெண், அந்த பெண்ணும் நடந்து வந்து கொண்டிருந்தாள். பேசிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தாள். பாய்ந்து வந்த சீறி பாய்ந்து வந்த குண்டு தொண்டையிலே புகுந்தது. தலை வெடித்து அந்த இடத்திலேயே துடிதுடித்து விழுந்து மாண்டாள். எல்லோரும் பார்த்தவர்கள் பதறி கதறி அடித்து கொண்டு ஓடினார்கள். சிறிது நேரம் கழித்தது எங்கே, திரேஸ்புரம் என்கிற பகுதியிலே மீனவ மக்கள் வாழ்கிறார்கள், அங்கே இந்த போலீஸ் வேன் போனது. ஜான்சி என்கின்ற சகோதரி கையிலே தூக்குவாளியிலே உணவு எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்காக போய்கொண்டிருந்தாள். நேரடியாக வந்த போலீஸ் வேன் அந்த ஜான்சி என்கிற பெண் மீது 8 அடி தூரத்தில் இருந்து சுட்டது. தலை வெடித்து மூளை மண்ணிலே சிதறியது. அதை மக்கள் பார்த்தார்கள். மூளை மண்ணிலே அப்படியே விழுந்து, தலையிலுடைய மூளை மண்ணில் விழுந்து சிதறுவதை பார்த்து கதறி அழுதார்கள். நாதி இல்லை. இந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் தூத்துக்குடிக்கு உடனடியாக புறப்பட்டு சென்றேன். ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றேன். கிட்டத்தட்ட 13 வீடுகளுக்கும் சென்றேன். 13 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது திரேஸ் ஜான்சி வீட்டிலும் ஸ்னோலின் வீட்டிலும் அவர்கள் சொன்னார்கள், தலை வெடித்து மூளை சிதறி சாகிற அளவுக்கு நாங்கள் என்ன தப்பு செய்தோம், நாங்கள் என்ன தவறு செய்தோம், நாட்டிலே நாதி கிடையாதா, நாட்டிலே நீதி கிடையாதா, கேள்வி கேட்பார் கிடையாதா என்று அவர்கள் கேட்டபோது நான் அழுவதை தவிர எனக்கு ஒன்றும் செய்ய இயலவில்லை. 13 வீடுகளிலும் இப்படி இழவு விழுந்தது. இப்படிப்பட்ட கொடூரமான காரியத்தை இந்த அரசு போலீஸை ஏவி செய்தது. யாருக்காக? ஸ்டெர்லைட் கம்பெனிக்காரனுக்காக, அவன் கொள்ளையடிப்பதற்காக. மக்கள் விரோத அரசு இது என்பதற்கு இன்னொரு உதாரணம் 2 வியாபாரிகள். ஆம், ஜெயராஜ் பென்னிக்ஸ் தந்தையும் மகனும், அது சாத்தான்குளத்திலே. ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்கின்ற 2 பேரும் தந்தையும் மகனும்,
அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டிருந்த ரெண்டு பேரை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இழுத்து கொண்டு போனார்கள். அங்கே போய் அவர்களை சித்திரவதை செய்தார்கள். அவர்கள் கூச்சல் எழுப்பினார்கள். தெருவெல்லாம் கூச்சல் கேட்டது. கொடூரமான முறையிலே அந்த கூச்சலை எழுப்பிய போது அவர்கள் கொடூரமாக எப்படி நசுக்கப்பட்டார்கள் என்பதை பெண்கள் இருக்கிற இடத்திலே என்னாலே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட முறையிலே அவர்கள் நாசப்படுத்தப்பட்ட காரணத்தால் உயிர் போய்விடும் என்ற நிலையில், அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து என்ற நிலையில் கோவில்பட்டி சப்ஜெயிலுக்கு அனுப்பி வைத்தார்கள். கோவில்பட்டி சப்ஜெயிலில் அவர்கள் கொண்டு போய் வைக்கப்பட்டார்கள். ஆசன வாயிலிருந்து இரத்தம் வந்த வண்ணம் இருந்தது. ஆகவே எப்படி கொடுமை செய்திருப்பார்கள் என்பதை நீங்கள் யூகித்து கொள்ளலாம். அப்படி சற்று நேரம் கழித்து அவர்கள், நாங்கள் தூத்துக்குடி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறோம் என்று சொன்னார்கள். இறந்து போனார்கள் ரெண்டு பேரும். ஜெயராஜ், பென்னிக்ஸ் ரெண்டு பேரும் இறந்து போனார்கள். ஆக ஸ்டெர்லைட்டிலே 13 பேர் படுகொலை, இங்கே சாத்தான்குளத்திலே ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை, பொள்ளாச்சி பகுதியிலே நூற்றுக்கணக்கான பெண்கள் நாசமாக்கப்பட்டார்கள். அந்த பெண்களுடைய வாழ்க்கையே பாழாகிவிட்டது. அந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளான இந்த கொடுமை, ஆளுகிற கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் இதை செய்தார்கள் என்பது வெளியிலே செய்தி உலா வந்தது. ஒரு பக்கத்தில் இவ்வளவு கொடுமைகளையும் செய்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் கோடி கோடியாக கொள்ளையடிக்கின்ற ஊழல் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அதைத்தான் மாவட்ட செயலாளர் இங்கே சுட்டி காட்டினார். அவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள் என்பதை தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்களாக வரவேண்டியவர்களை உடன் அழைத்து கொண்டு கவர்னர் மாளிகையிலே சென்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களிடம் மனு கொடுத்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறையிலே டெண்டர் விடுகிறார் உற்றார் உறவினர்களுக்கு. முதலமைச்சர் நெடுஞ்சாலைத்துறையிலே டெண்டர் விடுகிறார் உற்றார் உறவினருக்கு. 6000 கோடி ரூபாய்க்கு மேலே இப்படி டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. ஆக 6000 கோடி ரூபாய்க்கு மேலே முதலமைச்சர் ஊழல் செய்திருக்கின்றார். அதே நேரத்தில் வரவுக்கு அதிகமாக 200 கோடி ரூபாய் அவர் சம்பாதித்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றது. துணை முதலமைச்சர் மீதும் இதே போல குற்றச்சாட்டு. ஒரு பக்கத்திலே இப்படி கமிஷன், ஒரு பக்கத்திலே இப்படிப்பட்ட ஊழல், இன்னொரு பக்கத்திலே மக்களை சித்திரவதை செய்கின்ற கொடுமைகள். அதே நேரத்தில் வேலையில்லா திண்டாட்டம். 90 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு வேலை இல்லை. 90 லட்சம் பேருக்கு வேலை இல்லை. 5 கோடியே 70 லட்சம் ரூபாய் கடன் இருக்கின்றது. ஒரு பக்கத்திலே கடன், ஒரு பக்கத்திலே 90 லட்சம் பேருக்கு வேலை இல்லை. ஆனால் வெளி மாநிலங்களிலே இருந்து இங்கே வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள். தேர்வாணையம், அகில இந்திய அரசு தேர்வாணையம் வரும் என்று அமித்ஷா முந்தானால் சொல்லுகிறார். அதாவது உத்தரப்பிரதேசத்திலே நாங்கள் தேர்ந்தெடுத்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்புவோம், பீகாரிலே வேலைக்கு ஆள் எடுத்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்புவோம். ஆக பீகாரிலே இருப்பவன் தமிழ்நாட்டிலே சுரண்டைக்கு வருவான், உத்தரப்பிரதேசத்திலே இருப்பவன் சுரண்டைக்கு வருவான். இது எவ்வளவு பெரிய கொடுமை! இந்தியாவிலே அந்தந்த மாநிலங்களிலே தேர்வாணையம் இருக்கிறது, அரசு பணியாளர் தேர்வாணையம். இவர்கள் வெளி மாநிலங்களிலே அல்ல, அகில இந்திய அளவிலே தேர்வாணையம் அமைத்து கொண்டு அவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி வைப்போம் என்று சொல்லுவது ஒரே நாடு ஒரே காடு ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு என்று ஒற்றைத்தன்மையை கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை சிதைத்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் என்ற நல்லிணக்கத்தை சிதைத்து இப்படிப்பட்ட கொடுமையை செய்வதற்கு இந்த அரசு சனாதன முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கின்றது.